வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆஹா நித்யா ருசி இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான மூங் டால் ரைஸ் பார்க்க போறோம் இப்போ லாக் டவுன் டைம்ல வெளியில போக முடியலனா காய் எல்லாம் எதுவும் இல்லனா ஈஸியா உடனே பண்ணி முடிச்சிடலாம் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம் ஒரு கப் அரிசி 1/2 கப் எடுத்துக்கேன் நான் இந்த டம்ளர்ல ஏனா இது கொஞ்ச நேரம் ஊறணும் அதனால 1/2 கப் அரிசி 1/2 கப் பாசி பருப்பு எடுத்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில ஊற வெச்சுக்கோங்க நீங்க ஆர்டினரி ரைஸ் போட்டாலும் போடலாம் இல்ல பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கறனாலும் போட்டுக்கலாம் இப்போ அது 10 நிமிஷம் ஊறிறதுக்காக தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் அதுக்கு தேவையானது வந்து பூண்டு ஒரு 10 பல் வெங்காயம் 1 நீட்டு நீட்டமா கட் பண்ணிக்கோங்க மஞ்சள் பொடி பட்டை லவங்கம் உப்பு எண்ணெய் நெய் இவ்வளவு தான் தேவை வேற ஒண்ணும் வேணாம் சிம்பிளா ஈஸியா பண்ணி முடிச்சிரலாம் 10 நிமிஷத்துல பார்க்கலாமா வாங்க வெச்சாச்சு அடுப்பு ஆன் பண்ணிட்டோம் அதல கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம் குழந்தைகளுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காரம் ஒண்ணுமே இருக்காது டேஸ்டாவும் இருக்கும் கொஞ்சம் பாருங்க ரெண்டு பிரிஞ்சி இலை போட்டுக்கறேன் அது கூட கிராம்பு ஒரு 7-8 போட்டுக்கறேன் கொஞ்சம் வெடிக்கட்டும் அது எண்ணெய் காஞ்ச உடனே பூண்டு வெங்காயம் பண்ணிக்க 1/2 டம்ளர் போட்டுக்கேன் இது 4 பேர் சாப்பிடலாம் தாராளமா 1/2 டம்ளர் இது இப்ப எந்த பச்சரிசியும் வேணா போட்டுக்கலாம் பாஸ்மதி ரைஸ் கொண்டு போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த ரைஸ் பிடிச்சிருக்கோ அதல பண்ணிக்கலாம் பாஸ்மதியில பண்ணீங்கனா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது 1/2 டம்ளர் பச்சரிசி நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் போட்டுக்கேன் உங்களுக்கு அது கூட 1/2 டம்ளர் பாசி பருப்பு போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கனா நல்லா ஊறிடும் இத உடனே போட்டு பண்ண வேண்டியது சூப்பரா இருக்கும் டேஸ்டா இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பூண்டு தான் நான் இதல போடுறேன் கொஞ்சம் பூண்டு லாஸ்ட்ல எண்ணெய் வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் வதக்கிட்டு லாஸ்ட்ல போட்டீங்கனா இன்னும் டேஸ்டா இருக்கும் அதனால கொஞ்சம் பூண்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கொஞ்சம் பூண்டு போட்டுக்கங்க பூண்டு வதங்கட்டும் கொஞ்சம் சேவப்பாகட்டும் பூண்டு இதெல்லாம் பொரியும் போதே நல்ல வாசனையா இருக்கும் செஞ்சி முடிச்சோனா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப சீக்கிரமும் முடிஞ்சிரும் இப்போ கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் ரொம்ப வதங்கணும் இல்ல கொஞ்சமா வதங்கினா போதும் இப்பே உப்பு போட்டீங்கனா சீக்கிரம் வதங்கி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுறேன் நானு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுறலாம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ அந்த அரிசியை போட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊத்துறேன் 2 டம்ளர் அரிசி போட்டுக்கேன் நான் 2 டம்ளர் தண்ணி ஊத்துறேன் உங்களுக்கு ரொம்ப உதிர வேண்டாம்னா கொஞ்சம் கூட விட்டுங்க நான் 2 டம்ளர் தண்ணி ஊத்துறேன் இப்போ இத மூடி போட்டு வெயிட் போட்டுறலாம் ஒரு விசில் இல்ல உங்க குக்கர் சீக்கிரம் இதுவாயிடும் உங்களுக்கு தெரியும்ல அந்த மாதிரி இதுவாயிடுச்சுனா 2 விசில் அந்த மாதிரி வெச்சுக்கோங்க என் குக்கரில் ஒரு விசிலே நல்லா வெந்துடும் கொஞ்சம் விசில் வரலாம் வெயிட் பண்ணலாம் ரைஸ் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் ரைஸ் ஆயிடுச்சு இது அதுக்கு முன்னாடி நான் ஆனியனும் கார்லிக்கும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சர்விங் பவுலில் போட்டுட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க ஓகே தேங்க்யூ